உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு செத்துருச்சா? ஆமா, அவ தான் தப்பிச்சு போயிட்டாளே. என்னம்மா சொல்றீங்க, கருணாகத்திட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா? ஆச்சரியமா இருக்க. அந்த பாம்பு செத்து ஜென்மமானாலும் வாசம் பிடிச்சவங்களை ஆத்மாவா வந்தாவது கொத்தும். அது விட்டுட்டு மட்டும் போகாதுமா? நீதான் உன் பாம்ப தலையில தூக்கி வச்சுக்கணும். அவ அசால்ட்டா இத கூட பாக்காம ஒரு கூட எடுத்து மூடி வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டா. அப்படின்னா முன்ன விட அது உக்கிரமாயிரும். நீங்க அந்த கூடையை மட்டும் எடுத்து விடுங்க, அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி போய் குத்தும். ஐயோ, என்னாலலாம் அதெல்லாம் முடியாது. அது பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. சரி, நீங்க அங்கேயே இருங்கம்மா, நான் வர்றேன். சீக்கிரம் வந்து தொலை. சுபா, அன்பரசி வந்ததும் அவ கையால அடுப்பு பத்த வைக்கணும். அவ வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சுக்கோ. ஆல்ரெடி எல்லாமே ரெடியா தான் இருக்குமா? சரி, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வச்சு இறக்கிடலாம். இதோ அன்பரசி வந்தாச்சுமா. அன்பரசி, சாமிய நல்லா வேண்டிக்கிட்டு அடுப்பு பத்தவேமா. கச்சிஃப்ல எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு.
என்ன பத்மா, உங்க மருமக வைக்கிற பொங்கல் நல்ல திசையில பொங்காது போல இருக்கே. இந்த மாதிரி முத முறையா பொங்க வைக்கும் போது அது மேற்கு திசை பொங்கனாதான் ரொம்ப விசேஷம். ஆனா வேற திசையில பொங்கனா கூட பரவாயில்ல, தெற்கு திசையில மட்டும் பொங்கிடவே கூடாது. வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சில பேர் கோவிலுக்கு வருவாங்க போல இருக்க. பானை பொங்கறத வச்செல்லாம் சகுனம் பார்த்து சொல்றாங்க. முருகா, இது என்ன சோதனை? நான் வாழ போற வீட்டு சார்பா முதல் முதல்ல பொங்கல் வைக்க வந்திருக்கேன். பத்மா மேடம் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நல்லபடி பொங்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். விறகு எரிஞ்சு புகையா வருது, பாவம் அம்மாவுக்கு கண்ணால எரிய போகுது. மேற்கே பொங்கிடுச்சு பாரு. சரி பத்மா, நான் வரேன். சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.